அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யார் என்பதை அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனத்தில் ஒன்று, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினது வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. الله أكبر. الله رب العالمين சொல்கிறான் ஆயத்துல் குர்சியில். الله رب العالمين அவனைப் பற்றி சொல்கிறான், الله لا إله إلا هو. அவன் யார்? வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யார்? அவன் அல் ஹய் அல் கய்யூம். அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அல்லாஹு அக்பர். அவன் இறக்க மாட்டான். உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இறந்துவிடும், ஆனால் மூத்தாகிவிடும். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். மரணம் அவனை பீடித்து விடாது. அவன் நிலையானவன். குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம். அவனை தவிர எல்லாம் அழிந்துவிடும். அவனுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும், மரணித்துவிடும், அழிந்துவிடும். அல்லாஹ் படைத்த இந்த வானம், அல்லாஹ் படைத்த இந்த மலைகள், அல்லாஹ் படைத்த இந்த பூமி, அல்லாஹ் படைத்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள் என கோடான கோடி அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுண்டு, மௌத்துண்டு. ஆனால் அல்லாஹ் மரணமாக மாட்டான், நிலையானவன். ஏன்? அவன் அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான். உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. தராசை அவனே உயர்த்துகிறான், தராசை அவனே தாழ்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபுஹுன்னூர் ஹிஜாபுஹுன்னூர். அவனுக்கு திரை வெளிச்சம். அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன்னூர் அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் கஷஃபஹு லஅஹரகத் ஷுபஹாத் வஜ்ஹிஹி மன் தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அவன் அந்த திரையை அகற்றினால், அந்த திரையை நீக்கினால், அவனுடைய அந்த வெளிச்சம் படும் இடமெல்லாம் சுட்டரித்து அழித்து விடும். அது அந்த வெளிச்சம் பார்வை படக்கூடிய இடமெல்லாம் அழிந்து விடும், நாசமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனுக்கு திரை இருக்கிறது, அந்த திரை வெளிச்சம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதனால் தான் நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா மிஅராஜுடைய பயணத்தில் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்ன அராஹு. அவன் வெளிச்சம், அவனை நான் எப்படி பார்ப்பது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் பார்த்தது அவனுடைய ஹிஜாபை, அவனுடைய திரையை, நூரை. அல்லாஹ் உறங்க மாட்டான். உறக்கம் அவனுக்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானம் பூமிகளுடைய எல்லா படைப்புகளும் அவனுக்கு சொந்தமானவை. இந்த உலகம் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை? இதை படைத்தவனுக்கு சொந்தமானவை. படைத்தவன் யார்? அல்லாஹ். வானம் யாருக்கு சொந்தம்? பூமி யாருக்கு சொந்தம்? மலைகள் யாருக்கு சொந்தம்? ஆறு யாருக்கு சொந்தம்? கடல் யாருக்கு சொந்தம்? அதில் வாழக்கூடிய கோடான கோடி படைப்புகள் யாருக்கு சொந்தம்? நாம் யாருக்கு சொந்தம்? ஜின்கள் யாருக்கு சொந்தம்? மலக்குகள் யாருக்கு சொந்தம்? இவற்றையெல்லாம் படைத்தவன் யார்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். வானம் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்குரியது. அவன் தான் அதை படைத்தான். ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேசுகிறது.
அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? யாரும் சிபாரிசு செய்ய முடியாது.